இன்னைக்கு நான் பச்சை கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெங்களூர் தக்காளி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பெங்களூர் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி வந்து இது மாதிரி இது வந்து ஒரு 30 நம்பர் எடுத்து அதை நான் கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். செய்முறை எப்படின்னு அப்புறம் காமிக்கிறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு இதில் வந்து முதல் பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப குற குறன்னு அரைக்காமல், ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் நான் காமிக்கிறேன் அது எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். இப்போ வந்து இதை இந்த அளவுக்கு அரைச்சி கொத்தமல்லி சட்னியை வந்து ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குற குறன்னு இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தாளிக்கிறத காமிக்கிறேன். இப்போ கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். உளுத்தம்பருப்பு வந்து 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ தாளிச்சிட்டு அதில் கொட்டிட வேண்டியது அவ்வளோதான். இது வந்து இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதாகிடுச்சு, பொரிஞ்சிடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணிட்டேன், சட்னி, கொத்தமல்லி சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.